தென் மாவட்டங்களான நெல்லை தூத்துக்குடி நாகர்கோவில் மற்றும் கேரளா செல்வதற்கு முக்கிய வழித்தட நகரமாக இருப்பது கோவில்பட்டி தொழில் நகரமான கோவில்பட்டியில் தீப்பட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள் அதிக அளவில் இயங்குவதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த கோவில்பட்டியில் வாகன நெரிசல்களை தடுப்பதற்காக இரண்டு ரயில்வே மேம்பாலங்களும் இந்நகரைச் சுற்றி தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று மேம்பாலங்களும் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த மேம்பாலங்களில் வாரத்திற்கு சுமார் பத்து பதினைந்திற்கு மேற்பட்ட விபத்துகளால் உயிரிழப்புகளும் நடந்து வருகிறது இந்த விபத்துக்கள் ஏற்பட முக்கிய காரணம் மேம்பாலங்களில் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு சாலை விதிமுறைகள் குறித்து எந்தவித அறிவிப்புகளோ அல்லது குறியீடுகளோ இல்லை என்றும் நகரில் உள்ள இரண்டு மேம்பாலங்களில் வாகனங்கள் ஒரே சீராக செல்வதற்கு பாலத்தின் நடுவே எல்லை கோடுகள் போடாததாலும் வாகனங்கள் ஒன்றையொன்று முந்திக்கொண்டு செல்வதாலும் விபத்துக்கள் ஏற்படுகிறது என்றும் மேலும் பாலத்தில் எவ்வளவு வேகத்தில் வாகனங்கள் செல்ல வேண்டும் எங்கு வளைவு வருகிறது என்பது குறித்த தகவல்கள் இல்லாததுடன் பாலங்களில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் மற்றும் பள்ளங்களை சரி செய்கிறோம் என்ற பெயருக்கு செய்கிறார்கள் இப்பாலங்களில் எச்சரிக்கை சமிக்கைகள் இல்லாததாலும் பாலங்களில் இரவில் மின்விளக்குகள் எரியாததாலும் டிராஃபிக் சிக்னல்கள் சரியாக இயங்காத இப்பாலத்தின் கைப்பிடி சுவர்கள் மிகவும் தாழ்வாக இருப்பதால் இரவு நேரங்களில்தான் அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகின்றன என்றும் விபத்துக்கள் ஏற்படும்போது பாலத்திலிருந்து பத்து முதல் எண்பது அடி தூரத்திற்கு கீழே விழுந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன என்கின்றனர் அப்பகுதி மக்கள் இவ்விபத்து குறித்து போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு அமைப்பினை சேர்ந்தவர்கள் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்றும் கூறும் அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகள் தான் இப்படி என்றால் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை மதிக்காமல் மது அருந்திவிட்டு பயணிப்பதால் பலியாக நேரிடுகிறது என்கின்றனர் அப்பகுதி மக்கள் அடிக்கடி ஏற்பட்டு மையப்பகுதி வந்து அந்த ரிப்பீட்டு அந்த வெள்ள கோடு எதுவும் இல்லாமல் இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க வரைக்கும் ஏழு எழுதி ஏழு எட்டு மேலும் மரணத்தை செஞ்சு இருக்காங்க அதுபோல் அந்த நேரில் போட்டது வந்து நம்ம இந்த கை காட்டி அந்த வசதியாக இருக்கும் அதுபோல் திருப்பறையெடுக்க வந்து திருப்பற வந்து நான் போடுவோம் எங்களை ஸ்பீடு தான் வரணும் இவ்வளோ இதாக இருக்குன்னு அது கொஞ்சம் விபத்தை வந்து தவிக்கலாம் அது வந்து ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ஏற்பட்ட பிள்ளை போகிற வர போன ஒரு ஆக்சிடெண்ட் இருந்துச்சு இது வந்து ரெடியாக உடனடியாக அரசுக்கும் தனியாருக்கும் பேருந்து போட்டி இதனால் ஏற்படும் விபத்தை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்க வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் தன் உயிர் காக்கும் தன் உயிர் தன்னுறவை காக்கும் என்று சாலை விதிகளை மதித்து நடந்தால் சங்கடங்களை தவிர்த்து சந்தோஷமாக பயணத்தை தொடரலாம் நாளும் லோட்டஸ் செய்திகளுக்காக மகேஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்